السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, சென்ற வாரங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்திற்குரிய நபித்தோழர்களில் சாதனையாளர்களுடைய வரலாறுகளை நாம் வார ஒரு ஜும்மாவிலே சொல்லி வருகிறோம். இந்த வாரத்தினுடைய கதாநாயகராக அபு தர்தா ரலியல்லாஹு தாலா அன்ஹு என்ற அறிஞரை பற்றி, சஹாபாக்களில் ஆலிமாக திகழ்ந்த சிறந்த உலக பற்றற்ற வாழ்க்கையை வாழ்ந்து பெருமானாரினுடைய சுன்னத்தை 100% அணு பிசகாமல் பின்பற்றி நமக்கெல்லாம் அழகான முன்மாதிரியை வகுத்து தந்திருக்கக்கூடிய அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு காலகட்டத்தில் இவர்கள் இஸ்லாத்தை தழுவதற்கு முன்பாக இவர்கள் ஒரு வியாபாரியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவருடைய வீட்டிலே வைத்து ஒரு சிலையை வணங்கி கொண்டிருந்த காலகட்டம் இருந்தது. ஒரு காலம் அதன் மேலே பட்டு துணிகளை போர்த்தி அதை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு இணைய இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு கொள்கையில் இருந்த இவர்கள், அல்லாஹு தாலா அவர்களுக்கு நேர்வழியை காட்டினான். ஒரு சமயம் இவர்களுடைய நண்பர்களாக திகழ்ந்த முஹம்மது இப்னு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லான் அவர்களும் இவருடைய வீட்டில் நுழைந்து இவர்கள் வணங்கி கொண்டிருந்த அந்த பூஜை அறையிலே சென்று அவர்களுடைய தெய்வத்தை, அவர்கள் வணங்கிய தெய்வத்தை அடித்து நொறுக்கிவிட்டு சென்றார்கள். அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும் என்பதற்காக வந்தவர்கள் பார்க்கிறார்கள், தான் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தெய்வம் தன் கண் முன்னால் துண்டு துண்டாக நொறுக்கப்பட்டு கிடைப்பதை பார்த்து கேட்டார்கள், உன்னை இப்படி அடித்து நொறுக்கியிருக்கிறார்களே, உன்னை காப்பாற்றிருக்க கூடாதா? நீ தெய்வமாக இருந்தால் உன்னை காப்பாற்றிருக்க கூடாதா? நீ எல்லாம் ஒரு தெய்வமா என்று அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சிந்தனையை போட்டான். தன்னுடைய மனைவிடத்தில் குளிக்க தண்ணி வைக்க சொன்னார்கள். பாத்ரூமில் குளித்து முடித்த பிறகு புத்தாடையை அணிந்த அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க புறப்பட்டார்கள். நபி அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் அவருடைய நண்பர்களான அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து விட்டார்கள், நாயகமே எங்களை தேடி வருகிறார். அவருடைய வீட்டில் இருந்த அந்த சிலையை உடைத்து அவர்களுக்கு சிந்தனையை தூண்டுவதற்காக நாங்கள் செய்ததினால் எங்களை தேடி வருகிறார் என்னுடைய நண்பர் என்று சொல்ல பெருமானார் சொன்னார்கள், இல்லை இல்லை, அவர் வருவது அதை உடைத்தது யார் என்று தேடுவதற்காக வரவில்லை, அவர் இஸ்லாத்தை தருவதற்காக வருகிறார். அல்லாஹு தாலா எனக்கு வாக்கு தந்தான், அபு தர்தா கலிமா சொல்வார் என்று அல்லாஹ் எனக்கு வாக்கு தந்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் அவர்களுடைய இஸ்லாம் இறைவனுடைய சன்னிதான அளவிற்கு பேசப்பட்டிருக்கிறது என்றால் அவர்கள் இஸ்லாத்தை தழுவார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தாலா மலக்குமார்கள் மூலமாக பெருமானாருக்கு ஒரு நற்செய்தியாக சொல்லப்பட்ட அளவிற்கு அவருடைய ஈமான் அல்லாவிடத்திலே எதிர்பார்க்கப்பட்டது என்றால் ஒரு அத்தியாயம் இது. அவருடைய வாழ்க்கை அதற்கு பிறகு எப்படி மாறியது என்றால் உலகமே வியக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். எந்த அளவு என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையிலே உள்வாங்கியவர்கள். ஒரு காலகட்டத்திலே பெருமானார் இடத்திலே சொன்னார்கள், நாயகமே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, ஒரு கூட்டம் எனக்கு பின்னாலே வருவார்கள், அவர்கள் இஸ்லாத்தை தழுகின பிறகு திரும்ப அவர்கள் மதம் மாறி போவார்கள் என்று ரசூல்லா ஒரு செய்தியை சொன்னாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நாயகமே, நீங்கள் இப்படி ஒரு செய்தியை சொல்லியிருக்கீங்களே,
ஒரு கூட்டம் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ஈமாமா ஈமான்தாரியை விட்டு போய் மதம் மாறி போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே நாயகமே, நீங்க சொன்னதா ஒரு செய்தி எனக்கு கிடைத்திருக்கிறதே என்று சொன்னபோது ரசூலுல்லா சொன்னாங்க, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹு தாலா நீங்க அந்த கூட்டத்தில் அல்லாஹ் உங்களை வைக்கலன்னு சொன்னான். நீங்கள்லாம் ஈமான்தாரியாகவே வாழ்ந்து ஈமான்தாரியாகவே இறப்பீர்களே தவிர மதம் மாறி போவார்களே அந்த கூட்டத்தில் நீங்க இருக்க மாட்டீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு நல்ல முடிவாக இருக்கும் என்பதற்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தார். நம்ம முடிவுலாம் எப்படி இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில முடிவு எப்படி இருக்கும், களிமாவோடு ஈமான், நம்முடைய ஈமான் களிமாவோடு நாவு களிமாவோடு நம்முடைய உயிர் பிரியுமா என்பதெல்லாம் அல்லாஹ் அறிவான். நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையில் ஈடுபட்டு இருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் செல்லால் சொன்னார்கள், நீரெல்லாம் கொள்கையில் தடம் பரலக்கூடியவராக இருக்க மாட்டீர், கொள்கையிலே உயிர் உரித வரைக்கும் ஈமானிலே உறுதியாக இருப்பீர். அதனால தான் அல்லாஹு தாலா குழப்பமான காலத்திற்கு முன்பே அல்லாஹ் அவர்களை மௌத்தாக்கி விட்டார். உஸ்மான் அலி அல்லானோ படுகொலை செய்யப்பட்டார்கள், அதற்கு முன்பாகவே அல்லாஹ் அவர்களை ஒபாத்தாக்கி விட்டான். குழப்பமான காலத்திலேயே சஹாபாக்கள்ல அல்லாஹ்வுக்கு பிரியமான ஆட்களை அல்லாஹ் அந்த இடத்துல அந்த கூட்டத்தில் அந்த காலத்தில் அவர்களை வைக்கவில்லை என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்க முடிகிறது. அதே போல அவர்களுடைய முன்னிலையிலே ரெண்டு பேர்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தார். ஒரு சமயம் அபூதர்தார் அலி அல்லானு முன்னால ரெண்டு பேர் சண்டை போட்டுருந்தாங்க. பொதுவாக சண்டை என்பதே ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னா அதன் மூலமாக அவர்களுக்கு மட்டுமே பிரச்சனை கிடையாது, அந்த ரெண்டு பேர் சண்டை போடுற மூலமாக அவங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே பிரச்சனை கிடையாது, அதன் மூலமாக அந்த சமுதாயத்துக்கே பிரச்சனை, அவர்கள் மூலமாக அந்த மார்க்கத்துக்கே பிரச்சனை. நம்ம சொல்கிறோம்ல ரசூல்லா லைலத்துல் கத்ரை நமக்கு காட்ட வந்தார்கள், ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருந்தார்கள், அவர்களை சமாதானப்படுத்துதலே ரசூல்லாவுக்கு எல்லாம் மறக்கடிச்சிட்டான்னு சொல்லி ஹதீஸில் வருது அல்லவா. அப்போ நான் அந்த ரெண்டு பேர் சண்டை போடலாம் இன்றைக்கி லைலத்துல் கத்ரி இரவு நமக்கு கரெக்டாக சொல்லப்பட்டு நம்ம வருஷம் வருஷம் நமக்கு பத்து நாள் ஈத்திகாப் இல்லாமலேயே ஒரு நாள்லேயே அந்த இரவு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக ரெண்டு பேருடைய சண்டை போடும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ரெண்டு பேர் சண்டை போடும்போது இவங்க சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் நான் சொல்ல கேட்டிருக்கிறேன், அபா தர்தா அபூ தர்தா அவர்களே நீங்கள் இரண்டு பேர்கள் ஒரு இடத்துல சண்டை போடுவதை நீங்கள் கேட்டால் அந்த சண்டை போடுறது நிலத்தகராறு. ஒரு ஜான் இடத்துல நீங்கள் பொதுச்சோர் பிரச்சனை நடக்குதா இல்லையா, இந்த இடத்த பொதுச்சோர் தோண்டும் போது பிரச்சனை வருதா இல்லையாங்க, இதுவரைக்கும் தான் உன் இடம், இந்த ஜானுக்கு இந்த 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 ஜானுக்கு மேலே ஏன் இடம் அப்படின்னு சண்டை போடுறாமா இல்லையா. ஆக ஒரு ஜானுடைய விஷயத்தில் நிலத்தகராறிலே உன் முன்னாலே சண்டை போடக்கூடிய சத்தத்தை கேட்டால் அந்த இடத்தை விட்டு நீ வெளியேறிவிடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கேட்டிருந்த அபூ தர்தா ரில்லானு ரெண்டு பேர் சண்டை போடுறத பார்த்த உடனே அந்த ஊரை விட்டு அப்படியே கிளம்பி வேற நாட்டுக்கே போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, அந்த இடத்துல நீங்கள் சத்தத்தை கேட்டால் அந்த இடத்த விட்டு நீ வெளியாயிருந்தா சொன்னதால் அந்த ஊரை விட்டு போகணும்னு சொல்லலை. ரசூலுல்லாஹ் சொன்னதுக்காக சிரியாவுக்கே கிளம்பினார்கள் என்று ஹதீஸ்லே வருகிறது. ஆக அந்த அளவுக்கு ஒரு குரு பக்தி பெருமானாருடைய அந்த சொல்லுக்கு அவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அதிசயங்களை நீங்கள் பார்த்தால் பிரமிக்கக்கூடிய சொல்வார்கள். அல்கமா ரலியல்லானு நான் ஒரு முறை சிரியாவுக்கு வந்தேன், பள்ளியாசில் ரெண்டரை காயத்து தொழுதேன், தொழுதுட்டு அல்லாட்ட ஒரு துவா கேட்டேன், யா அல்லா அல்லாஹும்ம யஸ்ஸிர்லி ஜலீசன் சாலிஹா, ஒரு நல்ல மனிதருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு லேசாக்கித்தா அப்படின்னு பள்ளியாசில் ஒரு துவா கேட்டேன். என்ன கேட்டேன், ஒரு மனிதனுடைய அரபி ஒரு பாரசீகத்தில் ஒரு பழமொழி உண்டு, சுகுபத்தே சாலிஹி துரா சாலிஹி குணது, சுகுபத்தே தாலிஹி துரா தாலிஹி குணதுன்னு பாரசீக மொழியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நல்லவனின் நட்பு உன்னை நல்லவனாக்கும், கெட்டவனின் நட்பு உன்னை கெட்டவனாக ஆக்கிவிடும் என்று சொல்லுவாங்க. எனக்கு ஒரு நல்லடியாருடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை இலகுவாக்கித்தா அப்படின்னு சொல்லி நான் பள்ளியாசில் வந்து கேட்டேன். துவா கேட்டுட்டு வந்து ஒரு கூட்டத்தார் இடத்துல வந்து உட்கார்ந்தேன். அப்பொழுது ஒரு முதியவர் வந்து என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன், என் பேர் தான் அபூ தர்தா என்று சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இப்போ தான் பள்ளியாசல்ல அல்லாட்ட ஒரு துவா செய்கிறேன், எல்லாம் நான் சாலிகான ஒரு மனிதருக்கு பக்கத்தில் இருக்கணும், அதுக்கு ஒரு வாய்ப்பைத்தான் கேட்டேன், துவா கேட்டுட்டு இப்போ தான் அந்த ஒரு கூட்டத்தார் வந்து இருக்கிற நீங்கள் வந்து இருக்கீங்கன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து கூஃபா நகர் ஈராக்கில் கூஃபா நகர் என்ற ஒரு மாநிலத்திலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நல்லடியாரை தேடி அங்கே வந்திருக்கீங்க, அங்கே இல்லாத நல்லடியார்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய செருப்பை தூக்கி அலைந்து கொண்டிருந்த பாக்கியமான நபித்தூளர் அப்துல்லாஹி மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஊரில் தானே இருக்கிறார், அவரை விட நல்ல மனிதர் யார் வேணும்,
ரசூலுல்லாஹ்வுடைய தலவாணியை சுமக்கக்கூடிய அப்துல்லாஹி மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பேர் தெரியுமா? பெருமானாரினுடைய சாஹிபே மித்தஹரா, பெருமானாரின் உலூசியம் பாத்திரத்தை சுமப்பவர். சாஹிபுல் விசாதா, நபியின் தலையணியை சுமப்பவர். சாஹிபு நாளேன், நபியின் காலடி உடையவர். ரசூல்லா கிளம்பி போறாங்கன்னா ரசூல்லா இறங்கினவனுக்கு ஒரு இடத்துல சுத்தம் பண்ணும்போது ரசூல்லா கீழே உட்காரும்போது உடனே அந்த செருப்பை கழட்டி தன்னுடைய கையில மடியில வச்சுக்கிடுவாங்க. அதனாலே நபியின் காலணியை சுமப்பவர்னு ஒரு சிறப்பு பேர் யாருக்கு உண்டு? அப்துல்லாஹி மசூத் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஊரில் அவ்வளோ பெரிய ஆட்கள் இருக்கிறாங்களே, அதெல்லாம் விட்டா நீங்கள் எங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா, அல்லாஹு தஆலா அவனுடைய அரசிலேயே சாலிஹான நல்லடியார் என்ற ஒரு அங்கீகாரத்தை இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு முன்னால் நமக்கு காட்டுவதற்காகவே அல்லாஹ் அப்படி ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தான். மாத்திரமல்ல, முஹம்மது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறந்த கல்வியாளராக, ஆய்வாளராக, எந்த அளவு என்று சொன்னால் சூழவர் அதீசில் சொல்லுவாங்க, நம்பர் ஒன் இன்னைக்கு ஹலால் ஹராம்ங்கிறது நிறைய ஆலிம்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கு. கூடும் எது கூடாது, வட்டி கூடுமா கூடாதா, அதில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது. வட்டியில் பல வட்டி இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது. கவர்மெண்ட்டில் எவனும் கட்டாமல் இருக்கவே முடியாது. வண்டிக்கு இன்சூரன்ஸ் கட்டாமல் இருக்க முடியுமா? கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் போட்டு தானே ஆக முடியும். வண்டி வாங்கும்போது இன்சூரன்ஸ் போட்டு தான் வாங்க முடியும். அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஹலால் ஹராமாங்கிறத நிறைய குழப்பம் இருக்குது. உங்களிலே நம்பர் ஒன் ஹலால் ஆறாம் தெரிந்தவர் முஹம்மது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. செல்லாலி ரசூல்லாவுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, இப்படி செய்யுங்க நாயகமே, ரசூல்லா அவனுடைய ஆலோசனை கேட்பாங்களாம். அந்த அளவுக்கு சிறந்த சட்ட ஆய்வாளராக திகழ்ந்த முஹம்மது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துகால இருக்கும்போது சொன்னாங்க, நான் இறந்ததோடு கல்வி இறந்துடாது, சிறந்த ஆலிம்கள் நாலு பேரை நான் விட்டுட்டு போறேன். இல்தமி சுல் இல்ம, கல்வியை நீங்கள் தேடுங்கள், அபூதர்தா அவர்களிடத்திலே தேடுங்கள். கல்வியை நீங்கள் தேடுங்கள், யாரிடத்திலே தேடுங்கள்? சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தேடுங்கள். கல்வியை தேடுங்கள், அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு தேடுங்கள். கல்வியை தேடுங்கள், அப்துல்லாஹி இப்னு சலாம் அவரிடத்திலே தேடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அவையிலே கல்வியை படித்த நாலு கல்வி கடல்களை அங்கே அறிமுகம் செய்து காட்டினார்கள் என்றால் சஹாபாக்களின் கல்விமானாக. இன்னைக்கு மினிஸ்டர் பதவினா எல்லாத்துக்கும் ஆசை, குறைஞ்சபட்சம் ஒரு எம்சியாவது ஆகணும்னு ஆசைப்படுறாங்க நிறைய. ஒரு எம்எல்ஏவா ஆகட்டும் போறாள், ஒரு எம்சியாவது ஆகணும்னு ஒரு கட்சியில் இல்லாட்டும் ஒரு சுயேட்சையாக நின்று ஜெயிக்கணும்னு நினைக்கிறானா இல்லையா? அப்போ அரசு பதவிங்கிறது மந்திரி பதவி எல்லாத்துக்குமே ஆசை. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்து உங்களுக்கு தர, நீங்கள் வெளிநாட்டில் போய் மினிஸ்டர் ஆயிருங்கன்னு சொன்னதுக்கு எனக்கு அது வேண்டவே வேண்டான்னு ரொம்ப நிர்பந்தப்படுத்த போது சொன்னாங்க, போகிறேன், எனக்கு எந்த பதவி கொடுத்தா என்னை மக்களுக்கு குர்ஆன் ஓதிக்க, குர்ஆனுடைய ஞானத்தை கற்றுக் கொடுக்க, மார்க்க சட்டங்களை கற்றுக் கொடுப்பதற்காக, மக்களுக்கு இமாமாக நிற்பதற்காக வேண்டி நீங்கள் இனி அனுப்பி வைத்தால் நான் போறேன், மக்களை திருத்துவதற்காக போறேன், ஆனால் அரசாங்க பதவிக்காக நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இவர்கள் போனார்கள். போய் இவர்கள் ஒரு சமயம் மக்களை பார்க்கிறார்கள் அந்த ஊர்ல, யமன் நாட்டில் சிரியாவினுடைய தலைநகர் டமாஸ்கஸ் நகரத்தில் தான் அவங்க இருந்தாங்க. பார்த்தா மக்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கை, இன்னைக்கும் மக்களை எந்த நாட்டில் போனால் மக்களை ஆடம்பரமாக தான் பார்க்க முடியுது, உலக வாழ்க்கையிலே ஆடம்பரமாக இருக்கிறத பார்த்த உடனே எல்லாரையும் பள்ளிவாசலுக்கு வாருங்கள் என்று எல்லாரையும் பள்ளிவாசலில் ஒன்று கூட்டினாங்க. ஒன்று கூட்டிட்டு சொன்னாங்க, மக்களே நீங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் எனக்கு சகோதரர்கள், வீட்டால் என்னுடைய அண்டை வீட்டார்கள். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம அண்டை வீட்டார் தானே, வீட்டால் அண்டை வீட்டார்கள், இஸ்லாத்தில் என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய எதிரிகளை வீழ்த்துவதற்கு எனக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள். ஒரு யுத்தனை வந்துட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்துறாமல் இல்லையா? என்னுடைய எதிரிக்கு எனக்கு உதவியாக இருக்கக்கூடிய, எதிரியை வீழ்த்துவதற்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் ஏன் என்னை நேசிக்க மாட்டீர்கள்? எதற்காக நீங்கள் என்னை கண்டு ஓடுகிறீர்கள்? நான் உங்கள்கிட்ட காசு பணத்தை கேட்கல, என்னுடைய உபதேசத்தை கேளுங்க, அதுக்காக நான் காசா உங்கள்கிட்ட கேட்கல, அல்லாட்ட கேட்குறேன் என்று சொல்லி அந்த மக்களை திருத்தியவர்கள். இன்னைக்கு பாருங்க, கூட்டத்து கூட்டம் இளைஞர்கள் செல்ல வச்சுட்டு எங்கே பார்த்தாலும் இளைஞர்கள் நின்று, ரோட்டில் நின்றுக்கிட்டு போக்குவரத்துக்கு இணைஞ்சலாக நின்றுக்கிட்டு எத்தனை இடங்களில் நம்ம இளைஞர்களுடைய அந்த அட்டகாசத்தை, இதே மாதிரி சிரியாவில் இளைஞர்களை அந்த ரோட்டில் பாதையில் கடை வீதிகளை கூட்டம் கூட்டமாக நின்றுக்கிட்டு இடைஞ்சலாக நின்று கொண்டு இருப்பதை பார்த்து சொன்னார்கள், இளைஞர்களே அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழிபாட்டுத்தலம் உங்கள் வீடு தான், உங்களுடைய வீடு உங்களுக்கு வழிபாட்டு தலத்தை போல, அந்த வீட்டிலே உங்களை பார்வைகளை, நீங்கள் வீட்டில் இருப்பது மூலமாக உங்களையும் உங்களுடைய பார்வையையும் அங்கே பாதுகாத்து கொள்ளுங்கள், கடையிலே கடை வீதி நின்று கொண்டு மக்களுக்கு இடையூறாக இருக்காதீர்கள் என்று அந்த இளைஞர்களுக்கு உபதேசம் செய்தார்.
ஒரு இடத்துல ஒரு வாலிபரை போட்டு எல்லாரும் சேர்ந்து அடிகண்டமா போட்டு அடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு இருந்தாங்க. கூட்டமா இருந்துச்சு கூட்டமா, அந்த கூட்டத்துக்கு வந்தாங்க. எதுக்காக இந்த இளைஞரை நீங்கள் அடிக்கிறீர்கள்? அவன் பெரிய தப்பு பண்ணிட்டான், பெரும்பாவம் செய்துட்டான், அதனால போய் அடிக்கிறோம். இந்த இளைஞன் பெரும்பாவம் செய்துட்டான் அதனால போட்டு அடிக்கிறோம். இவன் கிணத்துல விழுந்துட்டான், காப்பாத்தாம இருப்பீங்களா? இவன் கிணத்துல விழுந்துட்டான், வெளியாக்காம இருப்பீங்களா? கண்டிப்பா வெளியாக்குவோம். அப்ப கிணத்துல விழுந்தா வெளியாக்குவீங்க. அதுபோல அவன் பாவத்துல மூழ்கிட்டான், அந்த பாவத்திலிருந்து அவன் வெளியாக்க வேண்டாமா? அவரு அப்ப நீங்க அவரை கோவப்பட மாட்டீங்களா? அவரை கோவப்பட மாட்டேன். அவர் செய்த தப்பைத்தான் நான் கோவப்படுவேனே தவிர, அதனால அவர் நான் கோவப்பட மாட்டேன். அவர் திருந்தி விட்டால், அவர் தௌபா செய்து விட்டால், என் தோழர் அவர், என் சகோதரர், நீங்க அல்லாவை புகழுங்க, அவரை அடிக்காதீங்க, நீங்க அல்லாவை புகழுங்க. அல்லாஹ் தாலா இவனை இந்த மாதிரி கேவலமான காரியத்தை செய்ய வச்சு அல்லாஹ் நமக்கு நம்மளெல்லாம் அந்த மாதிரி பாவத்தை செய்து விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துட்டானேன்னு சொல்லி அல்லாவை நீங்க புகழுங்க. இந்த மாதிரி நாலு பேருக்கால கையால அடிவங்க வச்சா இவனை அல்லாஹ் நம்ம அப்படிலாம் இல்லாம நம்மளை பாதுகாத்தானல்ல அப்படின்னு சொல்லி அல்லாவுக்கு நன்றி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை நீங்கள் திட்டாதீர்கள், அவரை திருத்து உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்ன உடனே அந்த இளைஞர், எந்த இளைஞர் சற்று முன் கூட்டத்திலே அடிக்கப்பட்டாரோ அந்த இளைஞர் அந்த இடத்திலேயே அவர்கள் கையை பிடித்து, நான் இந்த நிமிஷத்திலிருந்து நான் உங்களுடைய பக்தனாக நான் திருந்து விடுகிறேன் என்று பகிரங்கமாக அங்கே உறுதிமொழி எடுத்தார். பாவம் மன்னிப்பு தேடு என்ன பிறகு ஒரு நாள் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்களாம், அல்லாவின் நபியினுடைய தோழரே எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்ன உடனே அவங்கள பார்த்து சொன்னாங்களா, என் மகனே. எப்படி சொன்னாங்க? என் மகனே. அது வரைக்கும் அவன் ஒரு குற்றவாளியே அப்படிங்கிறதான் பார்க்கல, திரும்பியாச்சு இல்லவா, என் மகனே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய உபதேசங்கள் செய்தார்கள். அவர்கள் முத்தாய்ப்பான சில விஷயங்களை சொல்றாங்க. என்ன சொன்னாங்கன்னா, உதுக்குறளாக இந்த சர்ராய், எது குறுக்க இந்த லர்ராய், அல்லாஹுவை சந்தோஷத்திலே நீ நினை, கஷ்டத்தில் அல்லாஹ் ஒன்ன நினைப்பான். நீ யாரை எப்ப நினை, சந்தோஷமா இருக்கும்போது தாங்க நம்ம தொழுகிற மறக்க கூடாது. சந்தோஷமா இருக்கும்போது, நல்ல பணக்காரா இருக்கும்போது தர்மத்தை மறக்க கூடாது. அல்லாஹ் நம்ம கஷ்டமா இருக்கும்போது அல்லாஹ் நம்மளை நினைப்பான். அதே மாதிரி ஒண்ணுவனா ஒரு முக்கியமான உபதேசங்களை அவனுக்கு சொன்னார், மகனே நீ ஆலிமாக இரு, இஸ்லாமிய ஞானம் உள்ள ஆலிமாக இரு, அல்லது ஆலிமாக இல்லாவிட்டால் மாணவனாக இரு, அல்லது நீ மாணவனா இல்லாவிட்டாலும் அந்த காதலை கேட்க பயான் கேட்கிறீங்களா என்னங்க? நீங்க மாணவன் கிடையாது, மார்க்க செய்தியை கேட்கறீங்களா இல்லையா? ஒண்ணு ஆலிமா ஆயிரி, மகனே நீ மாணவன் ஆயிரி, அல்லது மார்க்க செய்தியை கேட்கக்கூடிய ஒரு கேட்பாளனாக ஆடியன்ஸ் ஆகாவது சொல்லிட்டு நாலாவது ஒரு நபராக இருக்காதே, நீ நாசமா போய் விடுவாய். மகனே பள்ளிவாசலை உன்னுடைய வீடாக ஆக்கிக்கொள், பள்ளிவாசலை உன்னுடைய வீடாக ஆக்கிக்கொள். ஏனென்றால் சல்லல்லா அலிஸ்ல ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, பள்ளிவாசல வீடு ஆக்கிக்கொள் சொன்னா நீங்க தப்பா நினைக்க கூடாது, தலைவாணியை கொண்டு வந்து படு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் இல்ல, பள்ளிவாசல வீடு ஆக்கிக்கொள் சொன்னா என்ன அர்த்தம்? செல்ல பள்ளிவாசல வச்சு நோண்ட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்ல. பள்ளிவாசல் வீடு ஆக்கிக்கொள் சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, பள்ளிவாசல்ல தான் நம்முடைய வணக்க வழிபாடு இருக்கும் அப்படித்தானே? அது மாதிரி உன்னுடைய வீட்டுல வந்து, அதாவது உன்னுடைய வீட்டுல இருக்கிறத விட பள்ளிவாசல்ல உன்னுடைய நேரத்தை அதிகமா செலவு பண்ணுங்கிறது அதுக்கு அர்த்தம். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, பள்ளிவாசல் என்பது ஒவ்வொரு இறையச்சியமாலும் உள்ளவனுடைய இல்லம். பள்ளிவாசல் என்பது எப்படி எப்படிப்பட்ட இல்லம்? ஒவ்வொரு இறையச்சம் உள்ளவருடைய இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு, யார் தன்னுடைய பள்ளிவாசலை தன்னுடைய வீடு இல்லங்களா ஆக்கி கொண்டார்களோ அப்படின்னு என்ன அர்த்தம்? பெரும்பாலும் வீட்டில் இருப்போமா இல்லையாங்க? பெரும்பாலும் வீட்டில் தானே இருப்போம். அதே மாதிரி தன்னுடைய பெரும்பாலும் ஒரு ஆள் பள்ளிவாசல் இருந்தால் இபாதத்தில் தானே இருப்பாரு. யார் தன்னுடைய இல்லத்தை பள்ளிவாசலில் ஆக்கி கொண்டாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு மூன்று விஷயத்தை பொறுப்படுத்திக் கொண்டான். ஒன்று நிம்மதியை பொறுப்படுத்திக் கொண்டான், ரெண்டாவது ரஹமத், ராஹத் ஒரு ரஹமத், ராஹத்னா நிம்மதி. நிம்மதி இல்லைங்க அப்படின்னு சொல்லுமா இல்லையா? தூக்க மாத்திரை கொடுத்தா மனத்தத்துவ டாக்டர்கிட்ட போய் மூளை நரம்பியல் அவர் டாக்டர் போனா சரியா வந்துடுமா? தூக்க மாத்திரை எவ்வளவு நாள் தூக்க மாத்திரம்? கடைசியில் அவனுக்கு தூக்க மாத்திரை போட்டா கடைசியில் எதெல்லாம் முக்கியமான உறுப்பு அதெல்லாம் செயல் வந்துடும். தூக்க மாத்திரை போட்டவனுக்கு தான் பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். ஆக தூக்கம்ங்கிற செல்வம் அல்ல, நம்ம கொடுத்த ஒரு செல்வம், தானாக அந்த தூக்கம் வரணும். இன்னைக்கு கருப்பு கபூர்ல கூட கடைசியா கேள்வி கேட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே வானவர்கள் போறாங்க அவங்களுக்கு கடைசியாட்டு. அதே போல சிராத்து முஸ்தகீம் பாலத்தை கடந்து செல்லும் பொழுது அந்த நரகத்தின் முதுகிலே போடப்பட்டிருக்கக்கூடிய பாலம், அந்த முதுகிலே போடப்பட்ட அந்த பாலத்திலே அல்லாஹ் ஈஸியாக கடப்பதற்கு பள்ளிவாசலே உங்களுடைய இல்லமாக நீங்க ஆக்கி கொண்டவர்களுக்கு, அதிகமான நேரம் பள்ளிவாசலில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான்
அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை அல்லாஹ் பொறுப்பெடுத்து கொண்டா அந்த சூழலா சொன்னாங்க என்று அந்த தன்னுடைய கையிலே பாவ மன்னிப்பு தேடிய இளைஞருக்கு உபதேசம் செய்தார்கள் என்பதை நம் வரலாறு பார்க்க. இன்னைக்கு மினிஸ்டர்களுடைய பங்களா எப்படி இருக்கு? இன்னைக்கு ரைடு நடத்திருக்காங்க கவர்மெண்ட்ல, ரைடு நடத்தினதை பார்த்தா எத்தனையோ ஊடு கோடிக்கணக்கான ஊழல்கள் இன்னைக்கு பிரச்சனைகள் இன்னைக்கு பேப்பர்ல போட்டிருக்காங்க. அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது, திமிஸ்க் நகரத்தில் ஆட்சியில் இருக்கும்போது உமர் அலி அல்லாஹ் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க. சரி, அபூதர்தாவுடைய அவர் நண்பரை பார்த்துட்டு வரலான்னு வந்தாங்க. வந்து கதவு தட்டினா கதவுக்கு பூட்டு கிடையாது, கதவுக்கு தாக்கு தா இது போடுமா என்னங்க? இன்னைக்கு கதவுக்கு பின்னால் ஒரு கேட்டு இருக்குமா இல்லையாங்க? அதுக்கு பின்னால ஒரு செக்யூரிட்டி எவ்வளவு வந்தாவாயிருக்கு இன்னைக்கு சாதாரண பார்க்க முடியுமா? கதவை தள்ளுறாங்க, கதவுல என்ன இல்லை, பூட்டு இல்லை. உள்ள வந்து பார்த்தா நைட் லைட் இல்லை, நைட் நேரத்தில் அபூதர்தா ரலியல்லானு இருக்காங்க, லைட் இல்லை. உள்ள வந்து என்ன பார்த்தாங்க, அப்படி இருட்டில் வந்து உமர் ரலியல்லான் வர்ற அந்த சத்தத்தை வச்சு விளங்கிக்கிட்டு அவங்க எஞ்சிக்கிட்டு வாங்க வாங்க அப்படின்னாங்க. வந்து பார்த்தா அவங்க தலைவாணியை தடவி பார்க்குறாங்க. அது என்னன்னா, அந்த வாகனத்தில் போகிறதுக்கு ஒரு விரிப்பு விருப்பமா இல்லையா? ஒரு கழுதையில ஒட்டகத்தில் போகும்போது மேலே கொஞ்சம் மென்மையாக இருக்கிறதுக்கு ஒரு விரிப்பு இருப்பாங்களா என்னங்க, கொஞ்சம் லேசாக திக்னஸாக விரிப்பாங்களா இல்லையா? அதுதான் தலைவாணியாக இருக்கு. சரி, என்ன கட்டில் என்ன இருக்குன்னு கட்டில் தடவி பார்த்தா கல், நீங்க டயர் பெரிய கல்லை வெட்டி போட்டிருக்க, அந்த கல்லுல தான் படுத்து கிடந்திருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கல்ல தலைவணி வச்சு படுத்தாங்களா இல்லையா? அப்புறம் என்ன செய்தாங்க, இவரு பெட்ஷீட் என்ன வச்சிருக்காருன்னு பார்த்தா ஒரு லேசான துணி. அங்க அடிக்கிற குளிருக்கெல்லாம் அது தாங்காது, திமிஷ்க நகரத்தில் அடிக்கிற குளிருக்கு தாங்கக்கூடிய துணி இல்ல, அது ஒரு லேசான ஒரு துணி. அவங்க கேட்டாங்க, அபூதர்தா உங்களுக்கு எவ்வளவு பணங்களை நான் அனுப்பி தந்திருக்கிறேன், என்னுடைய முரளியின் ஆட்சி காலத்துல இஸ்லாமிய கஜானாக்களை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க இஸ்லாத்துக்கா சேவை செய்த சஹாபாக்களுக்கு, எவ்வளவு காலம் உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கேன், எவ்வளவு பணங்களை தந்திருக்கேன், என்ன இந்த நிலையில் இருக்கீங்களே அவங்க சொன்னாங்களாம். ரசூலுல்லா என்ன சொன்னாங்க கேட்டு நீங்க கேட்டது இல்லையா? என்ன சொன்னாங்க, இந்த உலகம் எப்படின்னு சொன்னா, ஒரு உலகத்துல வந்து ஒரு மனிதனுக்கு எது தேவைன்னா, ஒரு பயணத்துல எது தேவையோ அதை மட்டும் தான் வந்து உலகத்துல வச்சுக்கிறோம், தேவைப்படும். பயணத்துல என்ன வச்சுக்கிடுவோம், நமக்கு ஒரு வேலை எந்த எத்தனை வேலை சாப்பாடு அத்தனை வேலை மட்டும் தான் வச்சிருப்போம், அப்படிதான் வச்சிருப்போம். இந்த உலகத்துல வந்து ஒரு மனிதன் அவன் தேவையா வச்சுக்க வேண்டியது இது மட்டும்தான், ஒரு பயணத்துல எதை வச்சிருப்பானோ அதை மட்டும் தான் வச்சுக்கணும்னு ரசூலுல்லா சொன்னாங்க. நான் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொண்டவன் அவங்களுக்கு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சுபு வரைக்கும் அழுதார்கள் உமர் அலி எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து. நம்ம இப்படி இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், ரசூலுல்லா சொன்னபடியா இருக்கோம்? இன்னைக்கு நம்ம சேர்த்த சொத்தை நம்ம அனுபவிப்போமா? எத்தனை தலைமுறைக்கு இருப்போம் அதை நம்ம ஆளுவோமா? நாம சொத்தை சேர்த்த சொத்தை நம்ம சாப்பிடுவோமா? எவ்வளவு காசு சேர்க்கலாம் அதெல்லாம் சாப்பிடறதுக்கு உயிரோடு இருப்போமா? எவ்வளவு வீடு வாங்கி வச்சிருக்கோம் அந்த வீட்டுல எல்லாம் நம்ம இருப்போமா அப்படிங்கிற அந்த அதான் ரசூலுல்லா சொன்னாங்க. நாளைக்கு 10 பேர்கள் சொர்க்கத்துல கொடியை கொண்டு சொர்க்கத்தில் நுழைவாங்க. உலக பற்றில்லாதவருடைய கொடியை அபூதர்தா ரலியல்லாஹு சுமந்து வருவார்கள். உலகத்திலே பற்றில்லாத வாழ்க்கை வாழ்ந்தவர். அதே போல அவருடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அற்புதங்களை அவருடைய வாழ்க்கையில் அல்ல எத்தனையோ ரசூலுல்லாவை கொண்டு ஈமான் கொண்ட பிறகு அவர்களுக்கு அல்ல எத்தனையோ அற்புதங்களை கொடுத்தான். ஒரு நாள் அவங்கள்ட்ட சொல்லப்பட்டுச்சு, உங்க ஊடு தீப்பிடிச்சு எரியுதுன்னு சொல்லப்படுது, உங்க ஊடு தீப்பிடிச்சு எரியுதுங்க, உடனே உழுந்து ஓடணுமா இல்லையா? எங்க ஊடெல்லாம் தீப்பிடிச்சு எரியாது, பார்த்தவர் சொல்றாரு எங்க ஊடெல்லாம் தீப்பிடிச்சு எரியாது. இன்னொரு ஆள் வந்து சொன்னார், உங்க ஊடு தீப்பிடிச்சு எரியுது, போய் பாருங்க எங்க ஊர்லாம் தீ, அது அந்த செய்தியே ராங் மெசேஜ், அப்படிலாம் எனக்கு அல்லாஹ் செய்ய மாட்டான். என்ன சொன்னாங்க, அப்படிலாம் எனக்கு அல்லாஹ் செய்ய மாட்டான். அப்போ ஒரு ஆள் வந்து சொன்னாரு, உங்க ஊடு பக்கத்துல எல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு, ஆனா அந்த தீ உங்க வீட்டுக்கும் பரவி இருந்தா முன்னெச்சரிக்கையா சொன்னோம், ஆனா உங்க வீட்டு பக்கத்துல தீ தானாவே அணைஞ்சிருச்சு. ஆமாங்க, நான் உங்கள்ட்ட வந்து சொல்லும் போது நீங்க பயந்து போய் பார்க்கணுமா இல்லையா, நீங்க அப்படிலாம் அல்லாஹ் செய்ய மாட்டான்னு சொன்னீங்களே, எதனால சொன்னாங்க, ரசூலுல்லா எங்களுக்கு ஒரு துவா ஒன்று சொல்லி தந்தாங்க, அல்லாஹுமா அந்த ரப்பி லா இலாஹ இல்ல அந்த இலைக்கு தவக்கல் து அந்த ரப்புல் அர்ஷில் கரீம் மாஷா அல்லாஹ் கான உமா லம் ஷல்லம் மா உமா லம் ஷல்லம் யக்குல் லஹு ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான ஒரு ஆய ஒரு துவா. அதை ஓதனவங்களுக்கு மாலை வரைக்கும் அந்த வீட்டுக்கும் அந்த வீட்டினுடைய செல்வத்துக்கும் எந்த இயற்கையின் சீற்றத்தால் தீப்பிடிச்சு எறிகிறதோ இடிஞ்சு விழுறதோ இந்த மாதிரி பேராபத்துகள் அந்த வீட்டுக்கு ஏற்படாதுன்னு சொன்னாங்க. நான் இன்னைக்கு தான் ஓதியிருக்கேன், எப்படி ஏற்படும்? அதனால தான் சொன்னேன், ரசூலுல்லாவுடைய துவாவில் எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒரு பொம்பளை கேட்டா அவருடைய அடிமை பெண்ணு, நீங்க மனிதனா அல்லது வேற எந்த இனத்தை சார்ந்தாளான்னு இந்த கேள்வி ஏன் உனக்கு வருது அப்படின்னு கேட்டாங்க. இல்லை 40 நாள் உங்களுக்கு சாப்பாடில் விஷம் தந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் மனுஷனாக இருந்தே செத்துருப்பியே 40 நாளைக்கு முந்திய, ஆனால் இன்னும் உயிரோடு இருக்கிறத பார்த்து தான் விஷம் வந்து ஜின்னுக்கு வேலை செய்யாது, பேய் பிசாசுக்கு ஜின்னை வச்சு இது விஷத்தை வச்சு கொல்ல முடியாது, அதனால தான் கேட்டேன். இல்லை நீ எதனால எனக்கு விஷம் வைக்கிறான்னு கேட்டேன். இல்லை உங்கள் மேலே எனக்கு கோபம்,
ஒரு ஆளை கோவப்பட்டா நமக்கு ஒரு ஆள் மீது நமக்கு பகை வந்துட்டா கொள்ள நச்சிருவோம்லங்க. அவன் சொன்னாங்க, உன்னை நான் விடுதலை பண்ணிட்டேன், நீ விச வச்சு கொண்டதுக்காக கொலைகேசில் உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல, உன்னை கொலைகேச போயிட்டு உன் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சொல்லாமா இல்லையா, மினிஸ்டரால இருக்காங்க, அதையும் நான் மன்னிச்சிட்டேன், நீ என்னை சாவடிக்கிற முயற்சி பண்ணதையும் மன்னிச்சிட்டேன், உன்னை விடுதலையும் பண்ணிட்டேன் நான் சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள்லாம் யார் தெரியுமா, அல்லாஹ்வுடைய சக்தி வாய்ந்த பேரை சொல்லித்தான் சாப்பிடவே செய்வோம். திருமான அல்லாஹ்வுடைய திருநாமனை பிரியாணியை கறியை பார்த்தோம், நிறைய பேருக்கு விசுமி மறந்துடுது, நிறைய பேர் சாப்பாட்டில் ஹைட்டு வெயிட்டான சாப்பாடை பார்த்தோன்னே விசுமியை மறந்துடுறான், விளங்குதா? அப்போ அந்த சாப்பாடு அவனுக்கு பறக்கத்து இருக்கும், தின்னுட்டு தூங்கிறான் அசரு கலாவாயிருக்கும். ஆக தின்னுட்டு போய் உட்காந்து டிவி பார்க்குறான், அந்த உணவு சத்தம் சக்திலாம் பாவத்திலேயே கழியுது, அப்படி தானாங்க. அப்போ அதே மாதிரி அபூதர்தா லலியல்லானுக்கு அல்ல எப்படிப்பட்ட ஒரு இதை கொடுத்தான் பாருங்க, 40 நாள் விச வைக்கப்பட்டு அந்த உடம்புல விசம் ஏறலன்னு சொன்னா, நான் டெய்லி சாப்பிடும் போது விஸ்மில்லா இல்லதி இலா எதுருமா அஸ்மிஹி ஷெய்யின் ஃபுல்லாதி உலா விசமா யுவ சமீவுல் அலீம் என்ற ஒரு திக்கரை சொல்லி தான் நான் சாப்பிடுவேன்னு சொன்னான். அவன் அது மாதிரி அல்லாஹ்வுடைய பெரிய பாக்கியம் தெரியுமாங்க, அல்ல ஒரு இடத்துல சொல்றான், இல்லா யுசபிஹு பிஹம்தி ரப்பி, உலகத்தில் எல்லா பொருளும் தஸ்பி செய்யுது, நம்ம காது கேட்கல, இவங்க சாப்பிட உட்காந்தா சாப்பாடு தஸ்பி செய்யும், தண்ணி தஸ்பி செய்யும், தட்டர் தஸ்பி செய்யும், டம்ளர் தஸ்பி செய்யும். இவங்க ஃப்ரெண்டு சல்மான் பாரிசி அவங்க பிற்காலத்தில் ஈரானில் குடியிருந்தாங்க, இவங்க சிரியாவில் இருந்தாங்க, ரெண்டு பேரும் லெட்டர் போடும்போது சொல்லுவாங்களாம், நண்பரே இன்னைக்கு இன்னைக்கு இந்த தஸ்பி கேட்டேன் சாப்பாட்டில், இன்னைக்கு தண்ணியில் எந்த தஸ்பி கேட்டேன், தட்டையில் எந்த தஸ்பி கேட்டேன், ரெண்டு பேர் லெட்டர் எழுது, நம்ம மெசேஜ் என்ன அனுப்புகிறோம், என் படம் பார்த்தியா, இந்த படம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, பார்க்கலாமா, அடுத்த தடவை சேர்ந்து போய் பார்ப்போம் ரெண்டு பேரும், இன்னைக்கு புதுசாக படம் வந்திருக்கா இல்லையா, இதுதான் அவங்களுக்குள்ள மெசேஜ் விளங்குமா. எப்படிப்பட்ட நடிப்பு பாருங்க, ஒருத்தன் பக்கத்தில் டீ கடையில் நீங்கள் ஒருத்தன் போய் போய் பேசிட்டு இருக்கான், என்னப்பா நீ எங்கே இருக்க, படம் பார்க்க என்கிட்ட சொல்லவே இல்லை, போக மாட்டேன்னு சொன்னேன், நான் சொன்ன நானும் வந்திருப்பேன்ல, எப்படிப்பட்ட சாவாசம் பாருங்க, நடிப்பு பாருங்க. அதே மாதிரி ஒரு அடுப்பில் ஒரு தடவை சமையல் நடந்துக்கு போது திடீர்னு அந்த அடுப்பு உள்ள ஒலை அந்த சமையல் பண்ணக்கூடிய பாத்திரம் அப்படியே திடீர்னு குழந்தை தஸ்வி போடுற மாதிரி ஒரு குழந்தை தஸ்வி செய்தால் எவ்வளோ சத்தம் கேட்கும், அந்த குழந்தை சத்தம் ஒரு குழந்தை சத்தத்தை போல் அப்படியே அடுப்பு அப்படியே தானா மேலே அப்படி தலைகீழே கவுந்துச்சு, கவரில் சுவான்லா சுவான்லா சுவான் பச்சை பிள்ளை சத்தம் போடுற மாதிரி. உடனே சல்மான் சல்மான் நண்பரே வந்து பாருங்க பாருங்க என்ன சத்தம் போடுறீங்க, இங்க அமைதியா இருந்த நிறைய அதிசயத்தை பார்த்திருப்பீர்கள், நீங்க சத்தம் போட்டு எடுத்துட்டீங்கன்னு சொன்னாங்க. எப்படிப்பட்ட அல்லாஹ்வுத்தால அவ்வளவு பாக்கியத்தை கொடுத்தான் பாருங்க, அபூதர்தா ரலியல்லாஹுக்கு கொடுத்த ஒரு பாக்கியங்கள் கொஞ்சம் நிஜமில்ல. ஒரு சமயம் சொல்லுவாங்க, எனக்கு காய்ச்சல் வந்தால்தான் நான் நினைப்பேன் அல்லாஹ்வுடைய பெரிய பாக்கியத்தை நான் சுமக்குகிறேன். இன்னைக்கு நம்ம சொல்லுவோமா, என்ன அல்லாஹ் அல்லாஹ் நம்மளை போட்டு சாவடிக்கிறான், ஆஸ்பத்திரிக்கு 1000 ரூபாய் செலவு பண்ண வச்சுட்டானே அப்படிமா நம்மால் சொல்லுவானா இல்லையாங்க, நேத்து முன்தான் 10 லட்சம் ரூபா சொத்து வாங்கியிருப்பான், அப்பெல்லாம் அதை பத்தி சொல்ல மாட்டான், இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு 1000 ரூபாய் செலவழித்துட்டானே எல்லாம் அப்படிமா, நேத்து 10 லட்சத்தை சொத்து வாங்கியிருக்கானே அதை நினைக்க மாட்டான், அல்லாஹ் எனக்கு காய்ச்சல் வந்து விட்டால் சோமில்லாம ஆயிட்டா சொல்லுவேன் நான் அல்லாஹ்வுடைய பெரிய பாக்கியத்தை சுமக்குகிறேன். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சோமில்லாம ஆக்கணும் பாவத்தை அழிக்கிறான் அர்த்தம், அப்படித்தானங்க, நல்லவர்களுக்கு தானே அல்லாஹ்வுக்கு நோயை கொடுப்பான், நான் ஒரு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நன்மையை சுமந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க வேணா நினைப்பானா, அந்த அளவுக்கு நன்மையின் மீது ஆசை உள்ளவர்களாக இருந்தவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி பார்க்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் அல்ல, எத்தனையோ விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹ்வுத்தால அப்படி ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான், அந்த பாக்கியத்துக்குரிய பெருமகனராக உலகத்திலே வாழ்ந்து மிகப்பெரிய இன்னைக்கு வாழ்ந்த அவங்க சக்கராத்துகால இருக்கும்போது சொன்னாங்களாம், என்னை கலிமா சொல்லித்தாங்க, அந்த அளவு உசாரா இன்னைக்கு யாரா பேசுறாங்களா, என் கலிமா இல்லங்க, என் சுத்தி எல்லாம் லாயிலாயில சொல்லித்தாங்க, லக்கினும் லாயிலா இல்லலா லாயிலா இல்ல சொல்லித்தாங்க, லாயிலா இல்ல சொல்லி கொண்டு கொடுத்து லாயிலா இல்லா இல்ல சொல்லிக்கிட்டே ரூ பிரிஞ்சுது. கனவுல பார்த்தாங்க அவுபுனில் மாலிக்குல் அஷ்ஷைர் அலி அல்லாஹ் கனவுல பார்த்தாங்க ஒரு பெரிய பூங்காவனம், அந்த பூங்காவனத்திலே ஒரு பெரிய ஒரு வட்ட வடிவத்தில் கட்டப்பட்ட ஒரு பங்களா, அந்த பங்களாவிலே இருந்து ஒரு மனிதர் வெளியே வருகிறார், எட்டி பார்க்கிறார் யாரு அப்படின்னு பார்த்தா அப்துல் ரஹ்மான் அவுஃபு ரலியா வெளியே வர்றாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், இது யாருக்கு, இது எனக்கு, இது எல்லாமே யாருக்கு, இது எல்லாமே அபூதர்தா ரலியல்லான் அவர்களுக்கு. உண்மையிலே சொன்னாங்களாம், அப்துல் ரஹ்மான் கவுல்லானு அல்லாஹ் ரஹமத்து செய்யட்டும், இந்த உலகத்தை தன் ரெண்டு கையால் தள்ளியவர், இந்த உலகத்தை தன் நெஞ்சால் தள்ளியவர், இன்னைக்கு கொண்டா கொண்டா நான் வாங்கிறேன் எனக்கு கொண்டா எப்படின்னு நம்ம கையால் வாங்குறோம், இந்த உலகத்தை தன் ரெண்டு கையால் தள்ளியவர், இந்த உலகத்தை இது நெஞ்சால் தள்ளியவர் அல்ல, அதனாலதான் எனக்கு ஒரு பங்களானா ஒட்டுமொத்த எல்லா இடமும் அவர் தான், மேலே ஏறும் மேலே ஏறி பாரும் எவ்வளவு பெரிய பாக்கியங்களா இருக்கு பாரும், எல்லாமே யாருக்கு தான், அபூதர்தா அவர் அது இறந்த பிறகு கூட அல்ல அவங்களுக்கு என்ன அங்கீகாரம் சுருக்கத்துல கொடுத்தா என்பதை கூட கனவின் மூலமா இந்த சமுதாயத்திற்கு மெசேஜ் அல்லாஹ் கொடுத்தான் என்றால், அப்படிப்பட்ட பெரிய மிகப்பெரிய பாக்கியமான அவருடைய வாழ்க்கையை நாமும் வாழ்ந்து
உலகப்பற்றில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் நேசத்தையும் பெறக்கூடிய நல்மக்களா அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியுள்ள புரிவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே.